நீச்சபங்கமான கிரகத்தோட வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய வெபு பற்றி சொல்லுங்க குருஜி. 2/9/11 கூடிய கிரகம் பாபத்துவமாக தொடர்பு கொண்டா மகாதன யோகம் வேலை செய்யுமா குருஜி? வேலை செய்யாது. சுகத்துவமா 2/9 இப்போ இந்த இது இவருக்கு சுப எதுன்னு சொல்லிட்டேன். சரி, 2/9/11 கூடிய கிரகம் பாபத்துவம் தொடர்பு கொண்ட மகாதன யோகம் வேலை செய்யுமா குருஜி? இந்த மாதிரி வந்து அருமையாக விளக்கக்கூடிய கேள்விகள் தான் வந்து டக்குன்னு மனசுல சொல்றதுக்கும் போய் பார்க்கும். எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம் அந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம். இப்போது திரையில் தெரிந்திருப்பது தற்கது 88 வயசு தாண்டின ஒரு மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான கோடிகளை தன்னுடைய 40 வயதிற்கு பிறகு சம்பாதித்த கோடீஸ்வரர். இவர் இங்கே சுபத்துவமாக இருக்கிறார். இங்கே வந்து குரு எங்கேயோ இருக்கிறாருன்னு சொன்னேன், அதாவது அவருக்கு டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. குரு வந்து ஒன்று இங்கே இருக்க வேண்டும் அல்லது இங்கே இருக்க வேண்டும், ஏதோ ஒரு இதில் குரு வந்து மிகப்பெரிய சுபத்துவ அமைப்பில் அல்லது லக்னத்தில் இருக்கிறாரான்னு கூட எனக்கு தெரியல, டக்குனு ஞாபகம் வரல. சரி, இந்த நிலையில் பாபத்துவம் என்பது என்ன? இவர் கேட்ட பாபத்துவம் என்னாச்சு? ராகவ காணோம், 4 கிரகத்துக்கு மேல வராதோ? சூரியன் பாருங்க, இவர் 2/9/10 கூடியவர்கள் பாபத்துவம் ஆயிட்டா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சந்தோஷ், 3 கிரகத்துக்கு மேல இது வராதா? 4 கிரகத்தை உள்ள வைக்க முடியாதா? இப்பதான் நானே பாக்குறேன். இருங்க, சந்தோஷத்தை கேட்போம். 4 கிரகம் வைக்க முடியல. சரி, இப்போ இங்கே பாருங்க, புதன் இருக்கிறதா இங்கே வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. புதன் எங்கே போச்சுன்னு தெரியல, புதன் இங்கே காணும். புதன் இருக்கிறதா? சூரியன் செவ்வாய் புதன் 9 இடம் துலாலக்கணம் 2/9/11 கூடியவர்கள் சூரியன் புதன் செவ்வாய் புதன் ராகு பாபத்துவமாக சேர்ந்துட்டான்னு வைப்போம். அங்கேயே சனியை சேர்ந்துட்டான்னு வைப்போம். ராஜயோகாதிபதியாக இருந்தால் கூட சனியை சேர்ந்துட்டான்னு வைப்போம். 2/9 எப்போவுமே பாபத்துவ கிரகம், அப்படியே அவ்வளோத்தையும் குறைச்சிடும். மிக மிக துல்லியமான ஒரு சுபத்துவ அமைப்பில் இருக்கும்போது தான் 1000 கோடிகள் 2000 கோடிகள் சம்பாதிக்க முடியுமே தவிர, பாபத்துவ அமைப்பில் கிரகங்கள் இருக்கும்போது நிச்சயமாக அந்த சம்பாத்தியம் இருக்கவே இருக்காது. சரி, இருக்கவே இருக்காது. அதாவது அந்த ராகுக்கதைகள் எப்போது தொடர்பு கொள்கிறாங்க, செவ்வாய் சனி செவ்வாய் எப்போது தொடர்பு கொள்கிறாங்களோ அப்போது அந்த கிரகங்களுடைய வலு அமைப்புகள் குறைஞ்சு போயிடும். சரி, இப்போ நீச்சபங்கமான கிரகத்தோட வீட்டில் இருக்கக்கூடிய வலு, நீச்சபங்கமான கிரகம் புதனையே எடுத்துக்குவோம். உங்கள் எல்லாருக்குமே புதனை பற்றி சொன்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நீச்சபங்கமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்துடைய வலு எந்த கிரகம்? செவ்வாயை வச்சுப்போம். இது ஒரு மிக முக்கியமான ஒண்ணு, கிட்டத்தட்ட என்னோட ஜாதகம் மாதிரி இருக்கும். இருந்தாலும் நான் வந்து ஒரு சில இதுக்காக சொல்றேன், இல்லை இன்னொன்னு கூட போட்டு காட்டுறேன். இப்ப நீச்சபங்கமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துடைய வலு, புதனுடைய 2 வீடுகளிலேயும் செவ்வாசனி இருக்கு. இந்த புதனுடைய 2 வீடுகளிலேயும் செவ்வாசனி இருக்கு. வீடு கொடுத்த புதன் வந்து அங்கே நீச்சபங்கமாக இருக்கிறார். என்ன இருந்தாலும் நேரடியாக உச்சமான ஒரு கிரகத்துடைய வீடுகள் இருக்கிறது. இதை இந்த இடத்துல வந்து நீச்சபங்கம்லாம் செல்லுபடியாகாது. நிறைய இடங்களில் அந்த விதியை உணர்ந்திருக்கிறேன். வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்க வேண்டும் என்பது ஒரு மிக மிக முக்கியமான அமைப்பு. தசாபக்திகளை பார்க்கும்போது, தசையை பார்க்கும்போது இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு செல்லுபடியாகும். பலன் அறிவதில் உள்ள மிகப்பெரிய சூட்சமங்களில் இதுவும் ஒன்று. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கிரகம் தசை நடத்தும் கிரகம் பலன் தரணும்னா உச்சனுடைய வீட்டில் அதை உட்கார்ந்துருக்கணும். உச்சனுடைய வீடுன்றது மிக மிக முக்கியமான ஒன்று. அதாவது உச்சனுடைய வீடு, நீங்கள் வாடகைக்கு இருக்கிறீர்கள், ஒரு ஜமீன்தாரின் வீட்டில் வாடகைக்கு இருக்கிறீங்க. அந்த ஜமீன்தாருடைய வீட்டில் வாடகைக்கு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு உயர் அந்தஸ்து இருக்கும். நீங்கள் வாடகைதாரர் தான், வாடகைக்காரன் தான், அந்த வீடு உங்களுக்கு சொந்தம் இல்லை தான். ஆனால் அந்த வீட்டின் சொந்தக்காரர் மிகப்பெரிய, ஏதோ ஒரு இடத்துல கூட ஒன்று சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, போலீஸ் இன்ஸ்பெக்டர் உங்களை அரெஸ்ட் பண்ணுவார். ஒரு ஜமீன்தாரோட வீட்டில் நீங்கள் குடியிருந்தீங்கன்னா அதே போலீஸ் இன்ஸ்பெக்டர் இரியா ஜமீன்தாரை போய் என்னென்ன ஒரு வார்த்தை சொல்லிவிடுவோம், ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு போய் இந்த குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணிட்டு வருவோம், உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வருவோன்னு வருவார். அதாவது உங்களுடைய ஹவுஸ் ஓனர்கிட்ட அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஐயா உங்கள் வீட்டுக்கு வரணும், இயல்பில் நிஜமாக இப்படி தான் நடக்கும், உங்கள் வீட்டில் இருக்கிற குடித்தனக்காரர் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாரு, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் அவரை அரெஸ்ட் பண்ண போகிறோம்ன்ற ஒரு அதிகாரமிக்க மனிதனுடைய
அந்தஸ்து உள்ள அதிகாரமிக்க மனிதனுடைய ஒரு வீட்டில் நீங்கள் இருந்து ஒரு தவறே செய்து விட்டாலும் கூட அந்த வீட்டு ஓனருடைய அனுமதி ஏதேனும் ஒரு நிலையில் கேட்கப்படும். இதுதான் இயல்பு. வாழ்வியல் உண்மையே இதுதான். ஜோதிடத்தை ஒரு ஒரு வாழ்வியல் நடைமுறையோட பொருத்தி சொல்லக்கூடிய ஜோசியம் தான். நீச்சபங்கமான கிரகத்தோட வீட்டில் இருக்கிறவருடைய கிரகத்துடைய வலு பற்றி சொல்லுங்க குருஜி. சரி, இதே நீச்ச கிரகத்தின் வீட்டில் ஒரு கிரகம் இருக்கிறது, அதாவது நீங்கள் ஒரு பிச்சைக்காரனுடைய வீட்டில் குடியிருக்கிறீங்க, சாதாரணமானவனுடைய ஒரு வீட்டில் குடியிருக்கிறீங்க, போலீஸ் வந்து உங்களை அடிச்சு இழுத்துட்டு போகும், யாருடைய உதவியும் யாருடைய இதையும் கேட்காது, எதிர்பார்க்காது. அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை கூட கூடுதலாக இங்கே செயல்படுத்துவார். யாரும் கேட்க ஆள் இல்லாதவருடைய வீடு, அது கேட்க ஆள் இல்லாதவருடைய வீடு, நீச்சனுடைய வீடு, பிச்சைக்காரனுடைய வீட்டில் நீங்கள் குடியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆகவே இந்த இடத்துல எங்கே எந்த விதியை பொருத்தி பார்ப்பது? ஒரு கிரகம் நேரடியாக நீச்சமாகி இருக்கிறது. இந்த இடத்துல செவ்வாசனியை இப்ப மறந்துருங்க. செவ்வாசனிய இந்த ஜாதகம் இப்போது ஏறத்தாழ என்னுடைய ஜாதகத்தை போல ஒரு ஒரு பொருத்தமான அமைப்பில் இருக்குது. செவ்வாசனிய அந்த இடத்துல மறந்துருங்க. புதனை பற்றி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது மட்டுமே இங்கே புதன் நீச்சபங்கமாக சுபத்துவமாக இருக்கிறார்னு எடுத்துக்கணும். அதாவது இங்கே புதன் லக்னாதிபதியாகி நீச்சமாகி நீச்ச பங்கமாகி சந்திர கேந்திரத்தில் இருப்பதால் நீச்சபங்கம், சுக்கரனோடு இருப்பதால் நீச்சபங்கம், வீடு கொடுத்தவர் பரிவர்த்தனையானதால் நீச்சபங்கம். இதையும் தாண்டி என்னுடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய ஜாதக அமைப்பு. புதன் சொந்த நட்சத்திரத்தில் வர்க்கோத்தமமாக, இதெல்லாம் நீச்சபங்கம்லாம் புதனுக்கு மட்டும்தான். அதே நேரத்தில் என்னுடைய ஜாதகத்தில் லக்னத்திலேயோ நான்காம் இடத்துலையோ சனி இல்லை. ஒருவேளை இப்போது கேட்கின்ற அமைப்பில் செவ்வாய் திசை நடக்க போகிறது, சனி திசை நடக்க போகிறது. இந்த அமைப்பில் புதன் உச்சனை விட மேலான ஒரு நிலையில தன்னுடைய காரகத்துவங்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார், ஆதிபத்தியங்களை அல்ல. நீச்ச கிரகத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்தின் மிக மிக சென்சிட்டிவான இடங்கள் இது. ஒரு ஒரு நல்ல கேள்வி இது. இந்த இடத்துல புதன் தன்னுடைய காரகத்துவங்களை அதிகமாக தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். ஒரு நீச்ச கிரகம் எத்தனைக்கெத்தனை பங்கமாகி சுபத்துவமாகி நீச்ச பங்கத்தோடு சுபத்துவமும் ஆகிறதோ அதனுடைய காரகத்துவங்களை மிக அதிகமாக தரக்கூடிய நிலையில, வாழ்நாள் முழுவதும் தரக்கூடிய நிலையில இருக்கும். ஆனால் அதே நீச்சபங்க கிரகத்தின் ஆதிபத்தியங்கள் செயலிழக்கும். செயலிழந்த பின்னர் தான் இதாகும். இப்போ லக்னாதிபதியாக இருக்கிற லக்ன ஆதிபத்தியம் அடிபடும். முதலில் செயலிழக்கம், முதலில் நீச்சமாகும், பிறகு பங்கமாகும். வாழ்நாள் முழுக்க காரகத்துவங்கள் இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு நீச்ச பங்க கிரகம், அதற்கு பிறகு வீடு கொடுத்த அமைப்புகளுக்கு வருவோம். நீச்ச கிரகம் பங்கமாகின்றது, ராஜயோக அமைப்பு என்று சொல்லப்படக்கூடிய 100 மார்க்குக்கு பதிலாக 120 மார்க் வாங்கக்கூடிய நிலைமை. அந்த நிலைமையில ஒரு நீச்ச கிரகம் தன்னுடைய காரகத்துவங்களை வாழ்நாள் முழுக்க அதிகமாக தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதனுடைய காரகத்துவங்கள் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். அதனை அடுத்து அதனுடைய ஆதிபத்தியங்கள் நன்றாக இருக்காது. அதனுடைய ஆதிபத்தியங்கள் முதலில் வலுவிழக்கும், ஏனென்றால் அது நீச்சமாக இருக்கிறது. அதற்கு பிறகு வாழ்க்கையின் சரிபாதிக்கு பிறகே ஆதிபத்தியங்கள் ஓரளவுக்கு செயல்பட ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் சென்சிட்டிவான கேள்வியின் பதில், ஒரு உச்சனுடைய வீட்டில் இருக்கின்ற கிரகம் நிச்சயமாக எந்த நிலையிலும் தன்னுடைய தசையில நல்ல விதமான பலன்களை தரும். உச்சனுடைய வீட்டில் இருக்கின்ற தசையில நல்ல பலன்கள் நடக்கும். கூடுதலாக பாவத்து சுபத்துவம் இருக்கணும். பாவத்துவமே இருந்தாலும் கூட கெடுபலன்கள் குறைவாக இருக்கும். உச்சனுடைய வீட்டில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்துவது கடவுள் கொடுத்த வரம். அதே நேரத்தில் நீச்ச பங்கம் என்பதை சில நேரத்தில் நீங்க உச்சனை விட மேலன்னு சொல்றீங்கல்ல, இந்த விதியை அங்கே எடுத்து வரவே கூடாது. எந்த நிலையிலும் நீச்சனாகி அது பங்கமாகிறது அதனுடைய ஆதிபத்திய காரணங்களுக்காகத்தானே தவிர, அதனுடைய நீச்சனின் வீட்டில் அமர்ந்த கிரகத்தினுடைய தசைக்காக அல்ல. இந்த விதி அந்த இடத்துல பொருத்தி பார்க்கக்கூடாது. அதாவது ஒரு கிரகம் நீச்ச பங்கமாக அடைந்தாலும் அதனுடைய விஷயங்களை வேலை செய்யும், அதற்கு வீடு கொடுத்த கிரகங்கள் இதை வந்து சரிபராது. இங்கே புதன் நீச்சபங்கமாக இருப்பது புதனுடைய உயர்வுகள், புதனுடைய ஆதிபத்திய அமைப்புகள். புதனுடைய வீட்டில் உட்கார்ந்த செவ்வதசையும் சனி திசையும் நல்லா இருக்காது. இங்கே புதன் உச்சமாகி விட்டார் என்று எடுக்கவே கூடாது, பலன் தராது. நல்லா பார்த்துக்கங்க. ஒரு கிரகம் உச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருந்தால் நிச்சயமாக நன்றாக இருக்கும். அது உச்ச பங்கமாக ஆகியிருந்தால் கூட
அதுக்கு இது நீங்க கேட்காத கேள்வியை மறுபடியும் சொல்லிடுறேன். அந்த கிரகம் உச்ச வக்கரமாக கூடவே இருக்கிறது, பரவாயில்ல, நல்லாவே இருக்கும். ஒரு கிரகம் உச்சனுடைய வீட்டில் அமர்ந்து தசை நடத்தி அந்த உச்சன் பங்கமாகவே வக்கரமாகவே இருந்தாலும் கூட அந்த கிரகத்தினுடைய தசை நன்றாகவே இருக்கும். நன்றாக இல்லை ஐயா, பாவத்துவமாக இருக்கிறது, எனக்கு நல்லா இல்லை. பாருங்க, அங்கே சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். அந்த சனி செவ்வாய் சேர்க்கையை கூட உச்ச வீட்டில் உட்கார்ந்ததுனால அதை காப்பாத்திக்கிட்டு இருக்கும் உங்களை. ஆகவே அதற்கு நல்ல பலன் தான். அதே கிரகம் நீச்சனுடைய வீட்டில் அமர்ந்து நீச்ச பங்கமாகியிருந்தால் கூட அந்த வீடு கொடுத்தவன் வலு என்கின்ற சப்ஜெக்ட்ல நல்லா இருக்காது. அதற்கு பிறகு அது சுபத்துவமாகி அப்படியாகி இப்படியாகி அது அப்படியே வரணும்.